ரெக்கார்டிங் கம்பெனியா? ஓகே, ஸோ யூனிட் ஃபைவ் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கோம். யூனிட் ஃபைவ்ல வந்துட்டு கோஆர்டினேஷன் 42 இயர்ஸ் பாஸ் பேப்பர் வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கோம். அது எல்லாமே முடிச்சிடும். கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்த கேள்விகள் மட்டும் இருக்குது, அதோட முடிச்சோம்னு சொல்லி சொன்னா அந்த 163 கேள்வியும் வந்துட்டு நிறைவடையுது. எத்தனையாவோட நிப்பாட்டி இருந்தோம்னு சொல்லி சொன்னா நான் நினைக்கிறேன் 150வது கேள்வியோட நிப்பாட்டி இருந்தேன். அப்படித்தானே? 151 வந்துட்டு பார்க்க வேணும். ஓகே, 150 நிப்பாட்டி இருந்தோம். 151வது கேள்வி. ஓகே, 151வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இங்கே 2019 ஆண்டு வந்த 25வது கேள்வியாக வந்துட்டு இருக்குது. வழமையாக வந்துட்டு எங்களோட எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வரும். அதாவது இந்த பாய்ச்சல் கோட்டு வரி படத்துல வந்துட்டு காட்ட சொல்லி வர கேள்வி எப்படியும் ஏதாவது ஒரு எம்சிக்கு வந்துட்டு வரும். சில நேரங்கள்ல வந்துட்டு கழிவுகள் கடத்தப்படுகின்ற பாதையை காட்ட சொல்லி கேட்பாங்க. சில நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குருதி சுற்றோட்டம் வந்துட்டு பாய்கிறத வந்துட்டு கேட்பாங்க. சோ அப்படி காது கூடாக வந்துட்டு ஒலி கடத்தப்படுறத கேட்பாங்க. தாக்கு அழுத்தம் கடத்தப்படுகின்ற பாதை ஒழுங்க கேட்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு கேள்வி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பாய்ச்சல் கோட்டு வரி படத்தை தழுவியதாக வந்துட்டு வரும். சோ அதே மாதிரியாக வந்து 2019 ஆண்டினுடைய கேள்வி. மனித பார்வைக்கு ஒளி, ஓகே ஸ்ட்ரக் ஆகுதா வாய்ஸ்? ஓகேவா வாய்ஸ்? ஓகேவா கிளியர் தானே? ஓகே, ஸ்ட்ரக் ஆகினா கூட இதுதான் இஷ்யூ, கட் பண்ணுங்க, ரீஜாயின் பண்ணுங்க. ஓகே, சோ மனித பார்வைக்கு ஒளி மற்றும் நரம்பு கணத்தாக்கங்களினுடைய சரியான பாதை வழியை காட்டுவதை பின்வருவனவற்றுடையதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ நம்மளுக்கு தெரியும் கண்ணினுடைய பகுதியில வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, சோ நம்மளுக்கு தெரியும் கண்ட பார்வை புதிய ஆக்களை வந்து நாங்க நம்மளுக்கு நாங்க ஏற்கனவே வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருக்கவே கண் தொடர்பான பகுதி. சோ தெளிவா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுனா முன்பகுதியை பார்த்தோம்னு சொல்லிச்சுனா முன்பகுதியில வந்துட்டு சோ யாரு வந்துட்டு இருப்பாங்க? விழிவன் படலம் வந்துட்டு காணப்படும். என்ன விழிவன் படலத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சுனா, ஓகே சோ முன்பகுதியை பார்த்தோம்னு சொல்லிச்சுனா முன்பகுதியில வந்துட்டு விழிவன் படலம் வந்துட்டு காணப்படும். ஓகே, இங்கால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுனா வில்லை வந்துட்டு காணப்படும். சோ இந்த விழிவன் படலத்துக்கும் வில்லைக்கும் இடையில வந்துட்டு இருக்கிற அந்த அமைப்புக்கு நாங்க வந்துட்டு என்ன சொல்லுவோம்? நீர்மய உடனீர்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நீர்மய உடனீரும் கண்ணாடி உடனீரும் அடிக்கடி குழம்புறது. ஓகே, முன்னுக்கு இருக்கிறது வந்து நீர்மய உடனீர், அதே மாதிரி வந்துட்டு வில்லைக்கு பிற்புறமாக இருக்கிற இந்த பகுதி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நீர்மய உடன் கண்ணாடி உடனீராக வந்துட்டு இருக்கும். சோ முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா விழிவன் படலம், ரெண்டாவது வந்துட்டு கண்ணாடி உடனீர், மூன்றாவது வந்துட்டு வில்லை, நாலாவது வந்து சாரி முதலாவது வந்துட்டு என்னது விழிவன் படலம், ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே நீர்மய உடனி வில்லை கண்ணாடி உடனி. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த மேலணி கிளப்படை இருக்கும். அதை பத்தி அவ இங்க வந்துட்டு சொல்லல. அடுத்ததாக வந்துட்டு இருக்கிறது விழித்திரை. என்ன விழித்திரையிலையும் வந்துட்டு பார்த்தோம்னா மூன்று பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கோர்க்கலம் கூம்புக்கலம் வந்துட்டு இருக்கும். என்ன அவர்தான் அதிவழிப்புறமாக வந்துட்டு பார்த்தோம்னா நிறமேற்றப்பட்ட மேலணி கலப்படை இருக்கும். இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இரு வேறுபட்ட கலவகைகள் வந்துட்டு காணப்படும். என்ன சோ ஒரு கலத்தை வந்துட்டு நாங்க கூம்பு கலம்னு சொல்லி சொல்லுவோம், இன்னும் ஒரு கலத்தை வந்துட்டு கோல் கலம்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பிறகு அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பகுதியை வந்துட்டு ஒரு இருமுனைவுள்ள நரம்பு கலம் வந்துட்டு இன்னைக்கு என்ன அங்கால வந்துட்டு இருக்கிற கலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லுவோம் திரட்டு கலங்கள்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஓடரை வந்துட்டு பாருங்க, விழிவன் படலம், நீர்மய உடனீர், வில்லை, கண்ணாடி உடனீர், ஒளிவாங்கி, இருமுனைவு நரம்பு கலங்கள், திரட்டு கலங்கள். திரட்டு கலங்களையும் தாண்டி போகுமெண்டா பார்வை நரம்பு. ஓகே, நம்மளுக்கு தெரியும் எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் அந்த மூளையத்தினுடைய பகுதிகளில் காணப்படுகின்ற சோனைகளை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. பழைய சிலபஸ்ல வந்துட்டு எல்லாம் தொடர்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது பார்வை மையம் அங்க இருக்குது, கேட்டல் மையம் வந்துட்டு அங்க இருக்குதுன்னு சொல்லி. சோ பார்வை மையத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் மூளையத்தினுடைய பிடரன்பு சோனையில வந்துட்டு இருக்குது. ஓகே, கடை முதல் சோனையில வந்துட்டு காணப்படுறது வந்துட்டு கேட்டல் மையமாக வந்துட்டு இருக்கு.
ஓகே பின்ன அதன்படி பாதமட சொல்லிச்சுன்னா ஆன்சரா வரப்போறது வந்துட்டு மூன்றாவது. ஓகே அதுல வந்து நாங்க ரெண்டாவது ஆன்சரையும் ஐந்தாவது ஆன்சரையும் பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏனடா கடை முதல் சோனையன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. சோ கடை முதல் சோனையன்னு சொல்லி சொன்னா எதுக்குரியதாக வந்துட்டு இருக்கும், அது வந்துட்டு கேட்டல் மையம் செவிக்குரிய. பின்ன உங்களோட வேலை ஓகே இப்படி ஒரு கேள்வி இந்த தரமும் வரும். ஓகே ஆனா இதே கடி கேட்க மாட்டாங்க. ஓகே இதே மாதிரி பாஜ்யம் கோட்டு வரிப்படம் வார விஷயங்களை எழுதுறதுக்கு வேற எவ்வளவு ஷீட் எடுத்து வச்சு கொடுங்க. ஒரு கேள்வி ரெண்டு காம்பினேஷன் கேள்வி வரும், இந்த கேள்வியும் ஒன்று வரும், எதற்கு கேட்பானு சரியா? ஓகே பின்ன எல்லாத்தையும் ஒருக்கா ஒருக்கா எழுதி வைங்க. ஓகே காது, காதுல வந்துட்டு கேட்டல் கடத்தப்படுகின்ற பாதை, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குருதிச்சுட்டோத்துல வந்துட்டு குருதி வந்துட்டு கடத்தப்படுற பாதை, கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுற இடத்துல இருந்து கடத்தப்படுற பாதை, தாக்கழுத்தம் பயணிக்கிற பாதை அப்படின்னு சொல்லி எங்களோட அஞ்சாம் படத்துலாம் கூட இருக்குது. சோ என்னென்ன மாதிரியான பாய்ச்சல் கோட்டு வரிப்படத்துகள்ல வந்துட்டு வருமோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே தாளுக்கு கொண்டு வாங்க. ஓகே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்டிருக்காங்க, ஆனா கூட சான்ஸ் இந்த தரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு எம்சிக்கு இதே மாதிரி ஒரு எம்சிக்கு வந்துட்டு வரலாம். ஆனா இந்த எம்சிக்கு வராது. இதே மாதிரி மத்ததுக்கு ஜோசிங்க வேற என்னதுக்கு இருக்குதோ எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் ஒரு எம்சிக்கு கொண்டு வாங்க. சோ பின்ன 151வது கேள்வியை பொறுத்த வரைக்கும், ஓகே 151வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் விடையாக சொல்ல போறது வந்துட்டு மூன்றாவது ஆன்சராக வந்துட்டு இருக்கப்போம். ஓகே 2019ஆம் ஆண்டு வந்த கேள்விக்கு போகிறோம். இது வளமையான கேள்வி, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஓகே இந்த ஓமன்ல வந்துட்டு ரெண்டு விதமான கேள்விகள் உண்டு, கட்டமைப்பு வச்சு வரும், அடுத்தது தொழிற்பாட வச்சு வரும். நம்ம சிலபஸ்ல நம்மள தெரியும் மொத்தமா 32 ஹோமோன்ஸ் இருக்கு எல்லாம் சேர்த்து, ரிலீசிங் ஹோமோன், இன்ஹிபிட்டிங் ஹோமோன், நார்மல் அருகிற ஹோமோன் எல்லாம் சேர்த்து 32 ஹோமோன் இருக்குது. சோ 32 ஹோமோனையும் எழுதி 32 தொழிலையும் வந்துட்டு எழுதி வச்சு கொடுங்க. ஓகே அந்த அதுகள்ல இருந்து ஏதாவது கேள்விகள் வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தரம் சான்சஸ் குறைவு. ஓகே பட் நாங்க ரெடியா இருக்கோம். இந்த தரம் காம்பினேஷன் குவெஸ்சன் வந்துட்டு உண்டு, நரம்பு தொகுதியின் கூர்ப்பும் நீரும் தான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தொண்டமனார் பேப்பர் எழுதினீங்களா பாத்தீங்களா, நம்மளோட கேள்வி எல்லாம் போட்டிருக்காங்க. அதான் எக்ஸ்பெக்டேஷன், முதலாவது ஒளி தொகுப்பு, ஒளி தாக்கம், சிபோ, ஆவீர், எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற கேள்விகள். அதுல வந்திருக்கு நல்ல பேப்பர் ஒண்ணு. ஓகே அதுல ஸ்கீம் செஞ்சு எழுதி பாருங்க. ஓகே நல்ல பேப்பர், அதுல இருக்கிறது எல்லாமே இந்த எக்ஸ்பெக்டேஷன்லயும் இருக்கு. ஏற்கனவே கொடுத்த சொன்ன விஷயங்கள் தானே. ஓகே சோ அடுத்தது 152வது கேள்வி, பின்வரும் விடைகளுள் எந்த ஓமோன் அதன் பிரதான தொழிலும் சரியாக பொருந்துகின்றது? ஓகே முதலாவது மெலட்டோனி, உயிரியல் சந்தங்களை சீராக. நம்மளுக்கு தெரியும் மெலட்டோனினை பொறுத்த வரைக்கும் மெலட்டோனின் வந்துட்டு யாரால வந்துட்டு சுரக்கப்படுறதாக வந்துட்டு இருக்கும், கூம்பு சுரப்பியால வந்துட்டு சுரக்கப்படுறதா இருக்கும் என்ன. சோ கூம்புரு சுரப்பியால சுரக்கப்படுகின்ற பகுதியாக வந்துட்டு இருக்கும், இனப்பெருக்கத்தோட சம்பந்தப்பட்ட உயிரியல் சந்தங்களை வந்துட்டு சீராக்குறது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதோட ரிலேட்டடான வேலைகளை வந்துட்டு செய்யக்கூடிய ஆக்கள் தான் அவரு. சோ முதலாவது ஆன்சரே சரி, நம்மளுக்கு சரி முக்கியம் இல்லை, மத்ததுகளையே பிழைன்னு சொல்லி பார்ப்போம். தைமோசி, நம்மளுக்கு தெரியும் தைமோசின் நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம் தானே, தைரோய்டு தைமோசின் யாரு, நம்மட தைமஸ் சுரப்பியால வந்துட்டு சுரக்கப்படுறாள் தான் தைமோசி, என்ன சுவாச பைகளுக்கு இடையில வந்து காணப்படுற அந்த தைமஸ் சுரப்பி. ஓகே என்ன மாதிரி அவரோட வேலை உள்ளார்ந்த நீர்ப்பிடனத்தை சீராக்குறதா? அப்படியா அவரோட வேலை என்ன உள்ளார்ந்த நீர்ப்பிடனமா? ஓகே தீனின நீர்க்குழியத்தினுடைய விருத்தியோட சம்பந்தப்பட்டது, தீனின நீர்க்குழியம் எதோட சம்பந்தப்பட்டது, இசைவுக்குரிய நீர்ப்பிடனமாக வந்துட்டு இருக்கும், உள்ளார்ந்த நீர்ப்பிடனமாக வந்துட்டு இருக்காது. சோ அங்க உள்ளார்ந்த நீர்ப்பிடனம் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, ஓகே மூன்றாவது குறிப்பு சொல்றாங்க பாருங்க, அதிர்நலின் சொல்லி என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அணுசவ வீதத்தை குறைக்கிறதா. நாங்க இந்த விஷயம் ஏற்கனவே நாங்க கதைச்சிருக்கிறோம், அதிர்நலின் வந்துட்டு அணுசவ வீதத்தை குறைக்கிறாங்களா? நாங்க கதைச்சிருக்கோம் அணுசவ வீதத்தை என்ன செய்யப்படுவியா, கூற்றாக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகே அடுத்தது இந்த விஷயம் அடிக்கடி வார விஷயம், ஆக்சிட்ரோசின். ஓகே அவங்க உண்மையான பேர் ஆக்சிட்டோசின். ஓகே இதை நாங்க ஆக்சிட்ரோசின் சொல்லி சொல்லுவோம். சோ ஆக்சிட்டோசினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்ல போறோம், அதாவது நம்மளுக்கு தெரியும் ஆக்சிட்டோசினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடங்கள்ல செயற்படும் சொல்லி நாங்க கதைச்சிருக்கோம். ஒன்று கருப்பையினுடைய தசைகள்ல வந்துட்டு செயற்பட்டு கருப்பை சுருக்கத்தை வந்துட்டு தூண்டக்கூடியதாக இருக்கும்,
அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா முளை சுரப்பிய வந்துட்டு இது செய்து பால் வெளித்தள்ளலோட சம்பந்தப்பட்டது. சோ அவருக்கும் பால் உற்பத்திக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, பால் வெளித்தள்ளலோட சம்பந்தப்பட்ட ஆக்களாதன் இருப்பாங்க. சோ பால் உற்பத்தியை தூண்டுதல் ஆக்சிடோசின் போட்டிருக்காங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம், ஏன்னா பால் உற்பத்தியை தூண்டுகின்ற ஹோமோனாக வந்துட்டு இருக்கிறார்கள் வந்துட்டு யாரு, தெளிவா வந்துட்டு பார்த்தோம்னா ப்ரோலாக்டின். ஏன்னா ப்ரோலாக்டின் தான் வந்துட்டு பால் உற்பத்தியை தூண்டுறாங்க. அடுத்தது பிடிஹெச் குருதியில் கல்சியம் மட்டத்தை குறைக்கிறதா, இது எத்தனையோ தரம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க இந்த விஷயம். ஓகே, அதுக்காக தான் சொல்றோம் பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சோம்னா என்ன கேள்வி வரப்போ நம்ம செஞ்சு கொள்ளலாம். ஸோ பிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும், பிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் கல்சியம் மட்டத்தை குறைக்கிறா. அப்படியா, கல்சியம் மட்டத்தை குறைக்கிறாள் பிடிஹெச். பிடிஹெச் வந்து என்ன செய்யப்படும், கல்சியம் மட்டத்தை கூட்டுறாக்கள். யாரு பின்ன குறைக்கிறார்கள், கால்சிட்ரோனின் தான் வந்துட்டு குறைக்கிறார்கள். தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படுகிற கால்சிட்ரோனின் தான் வந்து கல்சியம் மட்டத்தை குறைக்கிறார்கள். ஓகே, சோ ஐந்தாவது பிள்ளை. சோ நம்மளுக்கு முதலாவதுதான் ஆன்சர். ஓகே, அது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்மளுக்கு அதே கடி திரும்ப வரப்போதில்லை. மற்றது ஏன் பிழை, என்னென்ன காரணத்தால பிழையாகுதுன்னு பார்த்து வச்சு கொடுங்க, அதுகளுக்கு மாற்றி கொடுக்க எழுதி தூக்கி போட்டுருவாங்க. கவனமா இருக்கணும். இதே மாதிரி ஒரு கேள்வி இறங்கினா நாங்க என்னதுக்கு என்ன என்ன செஞ்சு வச்சிருக்கணும், இந்த 35 தொழிலையும் பாடம், சாரி 35 32 தொழிலையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஓகே, அதுல இருந்து ஏதாவது வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, அடுத்த கேள்வி நல்ல கேள்வி. ஓகே, 2019 வந்த கேள்வி, என்ன ஆன்சர் போட்டீங்க, ஏ பி சி டிஇ. ஓகே, எனக்கு ஆன்சர் 5-4 தேவையில்ல, என்ன சொல்லிட்டு ஆன்சர், ஏஆ பிஆர் சிஆர் டிஆர் இஆர் ஏபிஆர் சிடிஆர் ஏசிடிஆர் ஏபிடி, என்ன போட்டீங்க, 153 கேள்வி. 153 கேள்விக்கு ஓகே, 153 கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2019 வந்து 45. ஓகே, சோ நான் சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல கேள்விகள் வந்துட்டு வந்து கொண்டிருக்குது. இதே மாதிரி கேள்வி நாங்க எத்தனை ஸ்பேஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே, ஏற்கனவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல ரெண்டே ரெண்டு கேள்விதான், கொண்டு ஓய்வெடுத்ததை பேணுவதில் எந்த இது செய்யும், தாக்கெடுத்தது நடக்கக்கூடிய என்ன நடக்கும், இந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்குது. ஓகே, அப்படியான ஒரு கேள்வி பார்ப்போம், என்ன போட்டு 183. நரம்புக்கலம் ஒன்றின் ஓய்வெடுத்ததை பேணுகைக்கு பங்களிப்பு செய்வது, பங்களிப்பு செய்வன பின்வருவனவற்றுள் எது அல்லது எது. ஓகே பார்ப்போம், நரம்புக்கலத்தின் உள்ளேயும் வெளியேயும் Na+K+Cl- Cl- மற்றும் பெரிய அணியங்களின் சமமற்ற பரம்பல். நாங்க ஏற்கனவே இந்த ஓய்வழுத்தம் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்கோம். ஓய்வழுத்தம் பேணப்படுறதுல வந்துட்டு 3 காரணிகள் வந்துட்டு தங்கி இருக்கும்னு சொல்லி கதைச்சிருக்கோம். ஒன்று அயன்களினுடைய சமமற்ற பரம்பல், இரண்டாவது சோடியம் பொட்டாசியம் கால்வாய்கள், மூன்றாவது சோடியம் பொட்டாசியம் பம்பிங். என இந்த 3 விஷயமும் வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். ஓகே, அதுல வந்துட்டு அயன்களினுடைய சமமற்ற பரம்பல்ல என்ன வச்சிருக்கோம், அதாவது வந்துட்டு பார்த்தோம்டா வெளிப்புறமாக வந்துட்டு ஓகே Na+ அயன்களினுடைய செறிவு வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கும். இப்படி Na+ அயன்களினுடைய செறிவு கூடுதலாக இருக்கிறபடியா வெளியில வந்துட்டு பிளஸ் ஏற்றம் வந்துட்டு காணப்படும்னு சொல்லி கதைச்சிருந்த. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா K+Cl-, அதே மாதிரி புரத அன்னையன்கள். ஓகே, இவையெல்லாமே வந்துட்டு கூட இருப்பாங்க. இதால வந்து தேறிய விளைவாக உள்ளுக்குள்ள மைனஸ் இருக்கும்னு சொல்லி கதைச்சிருக்கா. ஏன்ன பின்ன என்ன சொல்றாங்க, நரம்பு கலத்தினுடைய உள்ளேயும் வெளியேயும் Na+K+Cl- மற்றும் பெரிய அன்னையன்களினுடைய சமமற்ற பரம்பல் சொல்றோம், சமமற்ற பரம்பல் காணப்படல்ன்றாங்க. ஓகேண்ண, சரி, முதலாவது கூட்டு ஏ ஸ்டேட்மெண்ட், சரி, இது இது வந்துட்டு ஒரு காரணம் ஓய்வெடுத்தம் பேணப்படுறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது ஒரு காரணமாக இருக்கு. பி ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி, Na+ நரம்பு கலத்திற்கு வெளிப்புறமாகவும் K+ நரம்பு கலத்திற்கு உட்புறமாகவும், நம்மளுக்கு தெரியும் Na+ வெளியில கொண்டு போகப்பட்டா தான் வெளியில பிளஸ் ஏற்றம் இருக்கும், உள்ளுக்குள்ள மாதிரி K+ வந்தாதான் அதோட சேர்ந்து Cl- புற தண்ணியங்கள் இணைந்து இருக்கிறதால மைனஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, உயிர்ப்பாக கொண்டு செல்லப்படல் 3:2 என்ற விகிதத்தில் நடைபெறும். என்ன சொல்றாங்க, உயிர்ப்பாக கொண்டு செல்லப்படல் என்னத்தை மென்ஷன் பண்றாங்க, நம்மளுக்கு தெரியும் சோடியம் கால்வாய்கள் பொட்டாசியம் கால்வாய்கள் அவற்றினுடைய அசைவு வந்து நடக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா செறிவுபடுத்தல் அடிப்படையில் ATP தேவை.
ஆனா சோடியம் பொட்டாசியம் பம்பி வந்து சேர்ப்பதுக்கு வந்து ஏடிபி தேவைன்னு சொல்லி கதைச்சிருக்கோம். சோ அவரோட தொழிற்பாடு தொடர்பாகவும் கதிர்கானே அதாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே வெளியில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மூன்று என்ஏ பிளஸ் வந்துட்டு பம்பு ஓகே ஏடிபியை பயன்படுத்தி அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு கே பிளஸ் வந்துட்டு வர வேண்டும் ஓகே. இதன் மூலமும் வந்துட்டு ஏற்றங்களினுடைய சமமற்ற பரம்பல் ஓகே. சோ மூன்றுக்கு ரெண்டு என்ற விகிதத்துல காணப்படும்ன்றாங்க ஓகே. என்ன சோ என்ஏ பிளஸ் வெளியில போறதும் கே பிளஸ் உள்ளுக்கு சில நேரம் வந்துட்டு என்ன செய்வாங்க சொல்லி சொன்னா ஓகே ஒன்று தூக்கி உள்ளுக்குள்ள போட்டுருவாங்க ஓகே அதை மாத்தி போட்டுருவாங்க ரெண்டுக்கு மூன்று அப்படி இல்லாட்டி மூணுக்கு கே பிளஸ் சொல்லி இன்னைக்கு என்ஏ பிளஸ் சொல்லுவாங்க. கவனமா இருங்க வெளியில போற என்ஏ பிளஸ் மூன்று மடங்கு உள்ளுக்குள்ள வாங்க கே பிளஸ் ரெண்டு மடங்கு ஓகே. அடுத்ததுக்குள்ள போவோம் பாருங்க சி ஸ்டேட்மெண்ட். சோ பி சரி ஓகே சி வந்துட்டு என்ன மாதிரி நரம்புக்கல மென்சவில் என்ஏ பிளஸ் வழிகளை விட கூடிய அளவிலான கே பிளஸ் வழிகள் திறத்தல். நம்மளுக்கு தெரியும் நார்மலாகவே வந்துட்டு இதுல வந்துட்டு அவற்றினுடைய முதல் ஒரு மென்சவ்ல வந்துட்டு சோடியம் கால்வாய்கள் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பொட்டாசியம் கால்வாய்கள் சோடியம் கால்வாய்கள் அதே மாதிரி வந்துட்டு பொட்டாசியம் கால்வாய்கள் இருக்கும்னு சொல்லி கதைச்சிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் சோடியம் கால்வாய்கள் திறக்கிற வீதத்தை விட பொட்டாசியம் கால்வாய்கள் ஓய்வழுத்தத்துல வந்துட்டு அதிகமாக திறக்கும்னு சொல்லி கதைச்சிருக்கோம். சோ அது ஓகே நரம்பு கல மென்சவில் என்ஏ பிளஸ் வழிகளை விட கூடுதலான கே பிளஸ் ஓய்வழுத்தத்துல ஓகே. சோ கே பிளஸ் கால்வாய்கள் தான் கூட திறக்கும் சிஎம் ஓகே. டி என்ன மாதிரி டி ஸ்டேட்மெண்ட் நரம்பு கலத்தினுடைய கல நரம்பு கலத்தில் கலத்தக உள்ள பாய்வுகளினோடு கே பிளஸை விட கூடிய அளவான என்ஏ பிளஸ் கொண்டு செல்லப்படலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஓகே இதுக்குள்ள வந்துட்டு இருக்கிற கே பிளஸ் விட என்ஏ பிளஸ் உள்ளுக்குள்ள வரணும் ஓகே. என்ஏ பிளஸ் உள்ளுக்குள்ள வரும் ஓய்வழுத்தத்திலே அப்படி ஓய்வழுத்தத்திலே என்ஏ பிளஸ் உள்ளுக்குள்ள வாங்குறது ராங் என்ன நம்மளுக்கு தெரியும் என்ஏ பிளஸ் வந்துட்டு எப்பயும் வெளியில தான் இருக்க பார்க்கும் ஓய்வழுத்தத்தில் என்ன தேர்வு இணைய நேற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்துறதுக்காக. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே நரம்பு கலத்தினுடைய கலத்தக பாய்பொருளில் கே பிளஸை விட கூடிய அளவான கலத்துக்கு உள்ள என்ஏ பிளஸ் வாரது பிள்ளை ஓகே அது ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன மாதிரி நரம்பு கலத்தில் இருந்து கலப்புறம்பான பாய்பொருள் என்ன கலப்புறமான பாய்பொருள்னா வழியில சொல்றாங்க வழியில் கலப்புறம்பான பாய்பொருளுக்கும் சிஎல் மைனஸ் கொண்டு போகப்படும் ஓகே. இது சம்பந்தமாக சிலபஸ்ல கதைக்கல பட் நம்மளுக்கு தெரியும் சிஎல் மைனஸ் வெளியில கொண்டு போகப்படும் ஓய்வெடுத்ததுல நம்மளுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள தேறிய மறையேற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்தணும் தேறிய மறையேற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்தணும் சிஎல் மைனஸ் உள்ளுக்குள்ளா இருக்க வேண்டும். சோ அதுவும் பிள்ளை ஆன்சர் ஏ பி சி ஓகே ஆன்சர் வந்துட்டு ஏபிசி. சோ ஏபிசி என்னபடியா ஐந்தாவது ஆன்சராக இருக்கு மங்கள 153வது கேள்வியை பொறுத்தவரை ஓகே. 154வது கேள்விக்குள்ள போவோம். இது வளமையான கேள்வி நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் இதுதான் ஓகே. சோ பாருங்க ஐந்தாவது ஸ்டேட்மெண்ட் ராங் நாலும் டியும் ராங் இயும் ராங் ஆன்சர் ஏபிசி. நம்ம கேள்வி வந்துட்டு என்னது எதுன்னு தானே கேட்டிருக்காங்க எது எது பங்களிப்பு செய்யும்னு கேட்டிருக்காங்க. சோ ஏபிசி ஆன்சர் டியும் இயும் புள்ளியான ஸ்டேட்மெண்ட் ஓகே. 154வது கேள்வி நல்ல பிள்ளைகள் மாதிரி இந்த ஓமோன் அவ்வளோத்துல தொழில் ஓகே 32 ஓமோனையும் எழுதி அதுல தொழில் அதே மாதிரி வந்துட்டு மூளை இந்த பார்ட்ஸ் அவ்வளவு எழுதி தொழில் அதே மாதிரி அந்த ரெட் டேட்டா புக்ல இருக்கிற இனங்கள் உதாரணம் கைத்தொழில் கைத்தொழில் இதுல வந்துட்டு பங்கெடுக்கிற கைத்தொழில் நுண்ணங்கி ஓகே எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்கெட்சுக்கு கொண்டு வாங்க ஓகே. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேள்விகள் இந்த தரம் ஓகே. சோ கொஞ்சம் இதுல முக்கியத்துவ இது செஞ்சு செய்யுங்க இந்த விஷயங்களை ஓகே. இது படம் பாருங்க இது எத்தனையோ தரம் ரிப்பீட் ஆகுது இப்படியான கேள்வி ஆனா ரெண்டு கேள்வி தான் வரும் எதை எடுப்பாங்கன்னு சொல்லி தெரியல. எந்த கேசிங் வந்துட்டு ஒன்று நீர் கேள்வியும் நரம்பு தொகுதியின் கேள்வி தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் நம்ம நம்ம ஒன்று பேப்பர் எடுக்கிறல்லே. சோ அதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மேபி இதுகளும் திரும்ப எடுக்கலாம் ஓகே. நம்ம எது வந்தாலும் ரெடியா இருக்கிறது மனித மூளையின் பகுதியையும் தொழிலையும் சரியாக காட்டும் விடையை தெரிந்தெடுக்கு ஓகே. மனித மூளையினுடைய பகுதியையும் தொழிலையும் சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க ஓகே. உள்ளறை பரியகம் யாரு சொல்றாங்க பரிவகத்தை சொல்றாங்க உணவு விருப்ப சீராக்குறதா
உணவு விருப்ப சீராக்குறது பரிவகமா, தாக உணர்வு, அதே மாதிரி வந்துட்டு உணவு நம்மளுக்கு பசிக்கிறது, நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் மாறுறவே இல்லை, பரிவகங்கள்றவே இல்லை. நாங்க இது எத்தனையோ தரம் கதைக்கிறோம். அடுத்தது பரிவகம், ரெண்டாவது ஆன்சரை பாருங்க. பரிவகங்கள் உடலின் நிலையை பேணுதுதான். நம்மளுக்கு தெரியும், நாங்க எங்களோட உடலினுடைய சமநிலை, ஓகே, எங்களோட நாவினுடைய அசைவு, இச்சையுள் தசை சுருக்கம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து மூளை. இப்ப உங்களுக்கு நான் ஏசி, உங்களுக்கு வந்து எனக்கு ஏசணும் போல இருக்குது, ஓகே, பட் ஏச வேணாம் என்று சொல்றான் மூளை. ஓகே, நாக்குட கண்ட்ரோல் ஆறுல இருக்குன்னு சொல்லிச்சுன்னா மூளையிலானே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிக்கேன், குளிச்ச ஆக்கள்லையும் அப்செட் ஆன ஆக்கள்லையும் வந்துட்டு மூளை வந்துட்டு வேர்க் ஆகாது. சோ அதால நவீன ஞாபக மையத்துல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் வாய் வழியா வரும். ஓகே, என்னடா நம்மட நாக்குட கண்ட்ரோல் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு மூலியில இருந்து இழக்கப்பட்டிருக்கு. சோ தெளிவாக உடலின் நிலையை போன்றது சமநிலையோடு சம்பந்தப்பட்டால் மூலி. ஓகே, என்ன மாதிரி நடுமூளை, இது எத்தனையோ தரம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. பார்வை தெறிப்புகளை இயல்புபடுத்துதல், சாரி, மூலியில நடுமூளை மூன்றாவது. என்ன மாதிரி இது எத்தனையோ தரம் ரிப்பீட் ஆகுது, 2016 இதை போட்டவங்க ஒரு அஞ்சாவது தரம் ரிப்பீட் ஆகுது இந்த விஷயம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தான் கேள்வி போடுறாங்க பாத்தீங்களா. நடுமூளை பார்வை தலைப்புகளை இயல்புபடுத்துதல், என்ன மாதிரி நடுமூளை? ஓகேனே, பார்வை தலைவினைகளை இயல்பாக்குறாள் வந்துட்டாரு நடுமூளை தானே. சோ அது ஓகே, மூன்றாவது ஓகே. வரோலியின் பாலம் உறங்கு வட்டத்தையும் விழித்திருக்கும் வட்டத்தையும் சீராக்குறது. இது யாரு? இப்ப நாங்க எத்தனை மணிக்கு தூங்கணும்? இப்ப நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நித்திரை வரைக்கும் வரும், சரியா? ஒரு 10:30 ஒரு நித்திரை வந்து வரும் சாப்பிட்டதுக்கு பிறகு. சோ அந்த நித்திரையை வந்துட்டு கலைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அது அப்புறம் நித்திரை வராது. அது அதே மாதிரி எழும்புற டைமை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்மளுக்கு முழிப்பு வரும், எழும்புறமோ இல்லையோ. நீங்க தொடர்ச்சி ஒரு 3 நாளைக்கு படிக்கல அப்படின்னு 5 மணிக்கு எழும்பி பாருங்க. ஓகே, டைம் வச்சு எழும்பி படிக்கல அப்படின்னு 5 மணிக்கு எழும்பி பாருங்க. 4வது நாள் சரியா 5 மணிக்கு நீங்க முழிப்பீர், சரியா அதே டைம் மாறாம முழிப்பீர், சேம் டைம்ல முழிப்பு வரும். நாங்க எழும்புறது மறுபடியும் போத்திட்டு படிக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஓகே, பட் அந்த டைமுக்கு முழிப்பு வரும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றால, நாங்க எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு விழிக்கணும்ன்றதை கண்ட்ரோல் பண்றாளா இரு பரிவர்கள். என்ன பரிவர்கள்ன்ற வேலை தானே இதெல்லாம். உறங்கு மட்டம் விழித்திருக்கு மட்டம் வெரோலியின் பாலத்தால கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது மூடி எதிர்த்தல் தப்பித்தல் தூண்டல் பேரு ஆரம்பித்தார். அதுவும் மாறல, பரிவர்கள்ன்ற வேலை. எதிர்த்தல் தப்பித்தல் தூண்டல் பேரு வந்துட்டாரு, தன்னாட்சி நடந்ததை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்துட்டு பரிவர்கள் மூடியில. சோ ஆன்சர் வந்து என்னது? நடுமூளை பார்வை தரிப்புகளை இயல்பாக்கும்ன்றது ஓகே. சோ 154வது கேள்வியை பொறுத்த வரைக்கும், 154வது கேள்வியினுடைய ஆன்சராக வந்து அமைய போறது வந்துட்டு ஓகே மூன்றாவது ஆன்சராக இருக்கும். ஓகே, நல்ல பிள்ளையர் மாதிரி அந்த பாச்சம் போட்டு வெளிப்படும் என்னென்னத்துக்கு எல்லாம் வருமோ அது ஒருக்கா வேறு எழுதி வச்சு கொடுங்க. அதுல ஒரு கேள்வி வரும், எந்த கேள்வி போட போறாங்க தெரியும்? ஒன்று செவிய போடுவானுகள், ஓகே, அடுத்த குருதி சுட்டு கடத்தப்படுறது, கழிவுகள் கடத்தப்படுறதே ஏற்கனவே போட்டிருக்காங்க நீங்க ஸ்ட்ரக்சர்ல. ஏதோ ஸ்ட்ரக்சரோ எம்சிக்கியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேள்வி வரும், அது மாதிரி ஒரு கிராஃப் வரும். சொன்னா இந்த தடவை நாங்க ஸ்ட்ரக்சர் கதைக்க கூட கதைச்சு தாக்கழுத்தம் அந்த கிராஃப் வந்துட்டு மேபி சான்சஸ் கூட ஸ்ட்ரக்சர்ல வரைய வரதுக்கு. ஓகே, அதுல ஒருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. சோ அதோட வந்துட்டு அந்த பகுதி முடியுது. 155வது கேள்வி, மறுபடி அதே கேள்வி. 2019ஆம் ஆண்டு போடுறானுங்க. ஓ, 2019 தானே இந்த கேள்வி. ஓ, 2019 கூட அதே கேள்வி, 25வது கேள்வி. 2020 வரைக்கும் அடுத்த வருஷமே அதே மாதிரி ஒரு கேள்வி. ஓகே, மனித கண்ணின் விழித்திரையில் கலப்படைகள் தோதுருவில் இருந்து கண்ணாடி உடனீர் வரைக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற பாதை வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, தோதுருவில் இருந்து கண்ணாடி உடனீர் வரைக்கும் வந்துட்டு அந்த என்னது விழித்திரையில வந்துட்டு காணப்படுகின்ற படை ஒழுங்க வந்துட்டு கேட்கிறாங்க. ஓகே, சோ நம்மளுக்கு தெரியும், முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இது நாங்க ஏற்கனவே கழிச்சிருக்கோம் தானே. முதலாவது வந்துட்டு மேலணி கலப்படை வந்துட்டு வரும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா கோல்கலம் வரும். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா கூம்புக்கலம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இருமுனைவு நரம்பு கலங்கள் வந்துட்டு வரும். ஓகே, இருமுனைவு நரம்பு கலங்கள் வந்துட்டு வரும். அங்கால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா திரட்டு கலங்கள் வந்துட்டு காணப்படும். இங்கால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா திரட்டு கலங்கள் வந்துட்டு காணப்படும். அதுல படம் வந்து நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம் தானே. சோ மேலணிப்படை கோல்கலம் கும்புகலத்துக்கு என்ன சொல்லலாம்? ஒளிவாங்கிகள், இருமுனைவு கலங்கள், திரட்டு கலங்கள். சோ எத்தனையாவது ஆன்சர்? 5வது ஆன்சராக இருக்கு. சோ எங்களோட 155வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆன்சராக வந்து அமைய போறது 5வது ஆன்சர்.
ஓகே, 156வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். 156